டாக்டர் தமிழிசை, நிகழ்கால தமிழ்நாட்டு அரசியலின் தவிர்க்க முடியாத தலைவர். தமிழக பாஜகவின் தலைவராக கடந்த 4 ஆண்டுகளாக பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் மத்தியில் இயங்கிக் கொண்டிருப்பவர். தமிழிசையின் ஒவ்வொரு பேச்சும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது, ஒவ்வொரு செயலும் விவாத பொருளாகிறது. அதற்கான சமீபத்திய உதாரணம் தூத்துக்குடி விமானத்தில் தமிழிசைக்கும் மாணவி சோஃபியாவுக்குமான இடையில் உருவான சர்ச்சை. அரசியல் களம் தொடங்கி சமூக வலைத்தளங்கள் வரை தமிழிசை விமர்சிக்கப்படுகிறார், கிண்டல் கேள்விகளுக்கு உள்ளாகிறார். அவருடைய சிகை அலங்காரம் தொடங்கி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற அவருடைய அரசியல் முழக்கம் வரை எல்லாமே கேலிக்குள்ளாக்கப்படுகிறது. அரசியல் களத்திலும் சமூக வலைத்தளத்திலும் பல சமயங்களில் அவமதிக்கப்படுகிறார். அதேபோல சமகால தலைவர்களின் கருத்துக்களை தமிழிசை அணுகும் விதம் கூட சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது. தமிழிசையின் அரசியல் எதிர்வினைகள் தலைவர்கள் மத்தியில் எதிர்ப்பையும் அதிருப்தியையும் ஒருங்கே ஏற்படுத்துகின்றன. தமிழிசையை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆளும் அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை பற்றி, எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பற்றி, திருமாவளவன் சுப்பிரமணியன் சுவாமி பற்றி என்று கடந்த 4 ஆண்டுகளில் டாக்டர் தமிழிசை சொன்ன எதிரும் புதிருமான கருத்துக்கள் பல விவாதங்களை கிளப்பியிருக்கின்றன. இந்த விவாதங்களை தாண்டி வேறு சில கேள்விகளும் டாக்டர் தமிழிசையின் அரசியல் பயணத்தின் மீது எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த குமரி அனந்தனின் மகள் தமிழிசை காங்கிரசின் கொள்கைக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை பின்பற்றும் பாஜகவில் சேர்ந்தது ஏன்? பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாஜகவுக்கு, தமிழிசையை விட மூத்த தலைவர்கள் பலரும் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு, வெறும் 15 ஆண்டுகால கட்சி அனுபவமே கொண்ட தமிழிசை தலைவரானது எப்படி என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்படுகின்றன. அந்த கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியே டாக்டர் தமிழிசையின் கதை என்கின்ற இந்த சிறப்பு தொகுப்பு. பிறந்த நொடியிலிருந்தே அரசியல் காற்றை சுவாசித்து பின்னாளில் பிரபலமான அரசியல்வாதியாக பரிணமிக்கும் வாய்ப்பை பெற்ற வெகு சிலருள் ஒருவர் தமிழிசை. ஆம், தனக்கான அரசியல் பாலபாடத்தை தமிழிசை கற்றது தந்தை மூத்த காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தனிடம் இருந்துதான். 1961 June 2 பிறந்த தமிழிசைக்கு தந்தையைப் போலவே நாடறிந்த நல்ல பேச்சாளராக மட்டுமின்றி எதிர்காலத்தில் அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று விருப்பம். ஆனால் இக்காரணத்தை முன்னிட்டும் தமிழிசை அரசியலுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதில் தமிழிசையின் பெற்றோர் கவனமாக இருந்தனர். அதே சமயம் தமிழிசையை மருத்துவராக்க விரும்பினார் அவருடைய தாயார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் பெற்றார் தமிழிசை. இத்தனைக்கும் கல்லூரியில் சேர்ந்த முதல் வருடத்திலேயே அதே கல்லூரியில் மேல் படிப்பு படித்த மருத்துவ மாணவரான சவுந்தரராஜனுக்கும் தமிழிசைக்கும் திருமணமாகிவிட்டது. அந்த திருமணம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த திருமணத்திற்கு அப்போதைய தமிழக முதலமைச்சர் MGR நேரில் வந்திருந்தார். MGRின் அரசியல் எதிரியான திமுக தலைவர் கருணாநிதியும் வந்திருந்தார். தமிழிசை பிறக்காதா இந்த தமிழகத்திலே என்று ஏங்கிய காலகட்டத்திலேயே தன் மகளுக்கு தமிழிசை என்று பெயர் வைத்தவர் குமரி அனந்தன் என்று பாராட்டினார் கருணாநிதி. எதிர்காலத்தில் தமிழிசை செல்ல போகும் பாதைக்கு துணையாக டாக்டர் சவுந்தரராஜன் இருக்க வேண்டும் என்றார் MGR. நீண்ட இடைவெளிக்கு பிறகு MGRும் கருணாநிதியும் ஒரே மேடையில் பங்கேற்ற நிகழ்வு என்பதால் பத்திரிகைகள் அந்த திருமணச் செய்தியை தலைப்புச் செய்தியாகவே மாற்றியிருந்தன. MGR கேட்டுக்கொண்டது போலவே தமிழிசை மருத்துவ பட்டப்படிப்பு முடித்து டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு படிக்கவும், பிறகு கனடாவுக்கு சென்று ஆய்வு பட்டம் பெறவும் தமிழிசைக்கு உந்து சக்தியாக இருந்தார் டாக்டர் சவுந்தரராஜன். மருத்துவம் முடித்து மருத்துவ பணியில் ஈடுபட்டிருந்த போதும் தமிழிசைக்கு பேச்சும் அரசியலுமே இரு கண்களாக இருந்தன. அப்போது தமிழிசையின் தந்தை குமரி அனந்தன் நாடறிந்த நல்ல பேச்சாளர் என்பதால் அவரை முன்னிலைப்படுத்தி பிரபல தொலைக்காட்சியில் நீங்களும் பேச்சாளராகலாம் என்ற நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளுக்கான பயிற்சியாளராகவும் இருந்தார் தமிழிசை. தனியார் தொலைக்காட்சிகள் அரும்பத் தொடங்கிய காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சி மாணவ மாணவிகளிடம் பிரபலமாக விளங்கியது. அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனிலும் மகளிர் பஞ்சாயத்து என்ற நிகழ்ச்சியை நடத்தினார் தமிழிசை. அப்பா குமரி அனந்தனை பின்பற்றி காங்கிரஸ் மனோபாவத்துடன் இயங்கிய தமிழிசைக்கு காங்கிரஸில் சேர்ந்து நேரடி அரசியலில் ஈடுபட விருப்பம். ஆனால் வாரிசு அரசியலை காரணம் காட்டி தடுத்துவிட்டார் குமரி அனந்தன். நான் இருக்கும் வரை என்னுடைய வாரிசு காங்கிரஸில் சேர்ந்து
நேரடி அரசியலில் ஈடுபடுவதில் விருப்பமில்லை என்பது குமரி அனந்தனின் வாதம். நேரடி அரசியலில் ஈடுபடாத சூழலில் தேர்தல் வேலைகள் செய்யும் வாய்ப்பு ஒருமுறை தமிழிசைக்கு கிடைத்தது. அது தமிழகத்தின் பரபரப்பான தேர்தலாக கருதப்பட்ட 1996 பொதுத் தேர்தல். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த குமரி அனந்தன் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்போது குமரி அனந்தனுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய சென்றார் தமிழிசை. அந்த தேர்தலில் பாஜக தொண்டர்கள் தேர்தல் வேலை செய்யும் விதம் தமிழிசையை கவர்ந்தது. அதுதான் தமிழிசைக்கு பாஜக மீதான முதல் ஈர்ப்பு ஏற்பட்ட தருணம். காங்கிரஸில் சேரக்கூடாதென்றால் பாஜகவில் சேர்ந்து கொள்ளலாமே என்று நினைத்தார் தமிழிசை. காரணம், அப்போதுதான் பாஜக இந்திய அளவில் காங்கிரசுக்கு மாற்றாக மாறிக்கொண்டிருந்தது. 13 பிரதமராக வாஜ்பாய் இருந்தது அப்போதுதான். ஆனால் காங்கிரசின் சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான பாஜகவில் தமிழிசை சேர்வதில் குமரி அனந்தனுக்கு விருப்பமில்லை. உண்மையில் பாஜகவின் மீது தமிழிசைக்கு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் RSS பற்றி எதிர்மறை பார்வை இருந்தது. அந்த சமயத்தில் தஞ்சாவூர் மருத்துவ பல்கலைக்கழகில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார் தமிழிசை. அப்போது நோயாளி ஒருவருக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்பட்டது. மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருந்த அந்த நோயாளிக்கு உடனடியாக ரத்தம் கிடைக்க வேண்டுமென்றால் RSS தன்னார்வ தொண்டர்களை அணுகுவதுதான் ஒரே வழி என்றார் அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய வாட்பாய் ஒருவர். உடனடியாக RSS தொண்டர்கள் சிலரை அணுகி நோயாளிக்கு தேவையான ரத்தம் பெறப்பட்டது. அதன் பிறகு RSS பற்றி அந்த வாட்பாயின் வழியாகவே அறிந்து கொண்டார் தமிழிசை. ஏற்கனவே வாஜ்பாய் மீது ஈர்ப்பு, இப்போது வாட்பாய் வழியே RSS மீதும் நல்லெண்ணம். இனி தாமதிக்க ஏதுமில்லை என்று சொல்லி குமரி அனந்தனுக்கு தெரியாமலேயே பாஜகவில் சேர்ந்து கொண்டார் தமிழிசை. காங்கிரசுக்கு நேர் எதிரான பாஜகவில் தமிழிசை சேர்ந்ததில் குமரி அனந்தனுக்கு கடும் அதிருப்தி. சுமார் 7 தன் மகளோடு பேசுவதை நிறுத்தி கொண்டார். அப்பொழுது தமிழிசை மன ரீதியாக தளர்ந்து விடாமல் பார்த்து கொள்ளும் பொறுப்பை டாக்டர் சவுந்தரராஜனே எடுத்துக்கொண்டார். அதற்கு காரணம், திருமண மேடையில் வைத்து MGR கொடுத்த அறிவுரை. உண்மையில் இந்த இடத்தில் இருந்துதான் தமிழிசையின் நேரடி அரசியல் பயணம் ஆரம்பமாகிறது. 1998 மீண்டும் ஆட்சியை பிடித்தது பாஜக. வாஜ்பாய் மீண்டும் பிரதமரானார். ஆனால் அவரது அரசு வெறும் 13 கவிழவே மீண்டும் தேர்தல் வந்தது. மீண்டும் வெற்றி பெற்று 3 பிரதமரானார் வாஜ்பாய். சரியாக அந்த சமயத்தில் தான் பாஜகவில் முறைப்படி இணைந்திருந்தார் தமிழிசை. தமிழக பாஜகவின் அடிப்படை தொண்டராக தொடங்கி கட்சியின் அதிகாரப்பூர்வ பேச்சாளராக மெல்ல மெல்ல வளர்ந்தார் தமிழிசை. அதே சமயம் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தனின் மகள் என்பதால் அவரை காங்கிரஸ் பார்வையுடனேயே அணுகும் போக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அப்போது தமிழிசைக்கு ஆதரவளித்து ஊக்குவித்தவர் பாஜகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான இல கணேசன். தமிழிசையின் பேச்சு, கட்சி பணிகளில் அவர் காட்டிய ஆர்வம் அவரை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றது. அச்சு பத்திரிகைகளிலும் காட்சி ஊடகங்களிலும் தமிழக பாஜகவின் பிரதிநிதியாக கருத்து சொல்லத் தொடங்கினார் தமிழிசை. தேர்தல் காலங்களில் தமிழக பாஜகவின் பிரச்சார பீரங்கிகளில் ஒருவராகவும் செயல்பட்டார். அதன் பலனாக பாஜகவின் மாவட்ட மருத்துவ அணி, மாநில மருத்துவ அணி, மருத்துவ அணியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்று கட்சிக்குள் தமிழிசையின் வளர்ச்சி படிப்படியானதாக இருந்தது. தீவிரமாக கட்சி பணியாற்றிய தமிழிசைக்கு 2006 தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. ராதாபுரத்தில் போட்டியிட்ட தமிழிசை சுமார் 5000 வாக்குகளை பெற்று 5ஆம் இடத்திற்கு வந்தார். அதேபோல 2009 மக்களவை தேர்தலிலும் தமிழிசைக்கு வாய்ப்பு தரப்பட்டது. வடசென்னையில் தமிழிசை களமிறக்கப்பட்ட போது தா பாண்டியன், TKS இளங்கோவன் என்கின்ற இரு வலுவான வேட்பாளர்களை எதிர்கொண்டார். இறுதியில் 23,000 வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்தார் தமிழிசை. பிறகு 2011 தேர்தலில் வேளச்சேரியில் போட்டியிட்டு சுமார் 7,000 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்திற்கு வந்தார். தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர், அகில இந்திய செயலாளர் என்று வளர்ந்து வந்த டாக்டர் தமிழிசையின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை. 2014 மக்களவைத் தேர்தலில்
பாஜக வெற்றி பெற்று மோடி பிரதமர் ஆனதுதான். அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். கன்னியாகுமரியில் வெற்றி பெற்று எம்பியான பொன் ராதாகிருஷ்ணனை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் பிரதமர் மோடி. ஆகவே பொன் ராதாகிருஷ்ணனின் இடத்திற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் வந்தபோது பலரும் எதிர்பாராத வகையில் டாக்டர் தமிழிசையை தமிழக பாஜக தலைவராக நியமித்தது டெல்லி தலைமை. தமிழக பாஜகவில் அனுபவம் வாய்ந்த பல தலைவர்கள், ஆரம்ப காலம் முதலே RSS-இல் பணியாற்றியவர்கள், பாஜகவில் செல்வாக்குடன் இருப்பவர்கள் என்று பலரும் இருக்கும் பொழுது, குறிப்பாக தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பில் பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில், RSS பின்புலம் இல்லாத வெறும் 15 ஆண்டுகால அனுபவமே கொண்ட தமிழிசையை தலைவராக நியமித்தது வியப்புடன் பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று சொல்லி தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழிசைக்கு ஜெயலலிதா, கருணாநிதி தொடங்கி பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். வியப்புடன் பார்க்கப்பட்ட தமிழிசையின் ஒவ்வொரு அரசியல் நகர்வும் விமர்சனமாக பார்க்கப்பட்டது. அவர் சொல்லும் கருத்துக்கள், அவர் விடுக்கும் அறிக்கைகள் அரசியல் களத்தில் பேச்சு பொருளாக மாறின. அதற்கு முக்கிய காரணம், அப்போது மோடி அரசு ஆட்சியில் இருந்ததும் மோடி அரசின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளானதும் தான். தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி போல் அமைப்போம் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் முழங்குவது போல், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கோடி உறுப்பினர் சேர்த்து மோடி ஆட்சி அமைப்போம் என்ற முழக்கத்தை தமிழக பாஜக முன்னெடுத்தது. பாஜகவில் சேர விரும்புவோர் ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு ஒரே ஒரு மிஸ்டுகால் கொடுத்தால் போதும், அவரை பாஜக உறுப்பினராக சேர்த்துக் கொள்வோம் என்ற அறிவிப்பு தமிழிசை தலைவரான பிறகு வெளியானது. அது பலத்த விமர்சனத்திற்கும் கிண்டலுக்கும் உள்ளானது. மோடி அரசு அமைந்த பிறகு தமிழகத்தின் உயிர் நாடி பிரச்சனைகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது சுப்பிரமணியன் சுவாமியின் வழக்கம். பாஜகவின் மூத்த தலைவர் என்ற முறையில் அவருடைய கருத்தை தமிழக பாஜகவின் முன்னணி தலைவர்கள் அணுகி வந்த நிலையில், சுப்பிரமணியன் சுவாமி கருத்து பாஜகவின் கருத்தே அல்ல, அது சுப்பிரமணிய சுவாமியின் சொந்த கருத்து என்ற நிலையை துணிச்சலாக எடுத்தார் தமிழிசை. அதேபோல சுவாமியின் கருத்துக்கள் தமிழக பாஜகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை டெல்லி மேலிடத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் சொன்னார். ஒவ்வொரு தலைவரின் செயல்பாடுகளையும் விமர்சித்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பரபரப்பான மனிதராக மாறிக்கொண்டிருந்தார் தமிழிசை. தமிழக பாஜகவின் தலைவர் என்கின்ற முறையில் 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் தமிழிசை. கடந்த மக்களவைத் தேர்தலில் விரிவான கூட்டணியை அமைக்க முடிந்த பாஜகவால் இம்முறை சரியான கூட்டணியை அமைக்க முடியவில்லை என்றாலும், பாஜகவின் மேடைகளில் பேசும் தமிழிசை தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற ஆவேசத்துடன் முழங்குவது சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்திலும் மோடி ஆட்சி அமையும் என்று சொன்ன தமிழிசை விருகம்பாக்கம் தொகுதியில் தோற்று போனார். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழிசையின் அரசியல் தீவிரம் குறையாமலேயே இருந்தது. அதற்கான உதாரணம்தான், இனி ஆண்டின் 365 நாட்களிலும் தலித் வீடுகளில் சாப்பிடப் போகிறேன் என்கின்ற தமிழிசையின் முழக்கம். அது கடும் சர்ச்சைகளை கிளப்பியது. தமிழிசையின் மேட்டிமை போக்கின் வெளிப்பாடுதான் என்கின்ற விமர்சனமும் எழுந்தது. அந்த விமர்சனத்தை தாண்டி சில தலித் வீடுகளில் தமிழிசை சாப்பிட்டது ஊடகங்களில் செய்தியாகி பிறகு அப்படியே நின்று போனது. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுகவிலும் அதிமுக அரசிலும் பாஜகவின் தலையீடுகள் அதிகம் இருப்பதாக விமர்சனம் எழுந்தது. குறிப்பாக OPS முதல்வரானது, சசிகலா OPS இடையிலான மோதல், சசிகலா ஆட்சியமைக்க உரிமை கோரிய போது தமிழக ஆளுநராக இருந்த வித்யாசாகர ராவ் நடந்து கொண்ட விதம், அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை முடக்கப்பட்டது, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து என்று அப்போதைய அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றும் பாஜகவுடன் இணைத்து பேசப்பட்டது. அந்த சமயங்களிலெல்லாம் டாக்டர் தமிழிசை ஆற்றும் எதிர்வினைகள் ஊடகங்களில் விவாதப் பொருளாக மாறின. எங்கள் ஆதரவு OPS-க்குத்தான் என்று வெளிப்படையாக சொன்னார் தமிழிசை. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடும் என்றார். அவர் சொன்னது போலவே இரட்டை இலை முடக்கப்பட்டது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றார். அதுபோலவே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. தினகரன் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக சொன்னார். அதுபோலவே தினகரன் கைது செய்யப்பட்டார். இப்படி தமிழிசை சொன்னதெல்லாம் நடப்பதை பார்த்த தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர்
தமிழிசையின் ஜோசியம் பலிப்பதை பார்த்து கேரள நம்பூதிரிகளே அதிர்ந்து போய் கிடக்கிறார்கள் என்றார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் வெற்றிடம் உருவாகியிருப்பதாக சொன்ன தமிழிசை இனி தமிழகத்தின் அம்மா மோடிதான் என்றார். இது அரசியல் களத்தில் விமர்சன குரலையும் சமூக வலைதளங்களில் கேலி குரலையும் எழுப்பியது. ரஜினியின் அரசியலை பக்குவமாக அணுகிய தமிழிசை கமலஹாசனின் அரசியலை சற்று காட்டமாகவே அணுகினார். சினிமாவை கோட்டை விட்ட கமல் வேறெங்கே கோட்டையை கட்ட முடியும் என்று கேட்டார். கமலின் பேச்சை புரிந்து கொள்ள கோனார் நோட்ஸ் வேண்டும் என்றார். திராவிட கமல் அமாவாசையில் அறிக்கை விட்டது ஏன் என்று கேட்டார். தமிழகத்தில் நீட் தேர்வு சர்ச்சைகள் வெடித்த போது தமிழிசையின் பேச்சுக்களில் அனல் பறந்தது. நீட் தேர்வு பற்றி நடிகர் சூர்யா விமர்சித்த போது, கோடிகளுக்காக பணியாற்றும் நடிகர் சூர்யாவுக்கு நீட் தேர்வு பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார். நீட் தேர்வு குறித்து டாக்டர் அன்புமணிக்கும் டாக்டர் தமிழிசைக்கும் இடையே கடுமையான வார்த்தை யுத்தம் நடந்தது. அப்போதுதான் எம்ஜிஆரின் சிபாரிசால் மருத்துவம் படித்தார் தமிழிசை என்ற சர்ச்சை எழுந்தது. உச்சபட்சமாக நான் நீட் தேர்வு எழுத தயார், திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நீட் தேர்வு எழுத தயாரா என சவால் விட்டார் தமிழிசை. ரஜினி, கமல், சூர்யா வரிசையில் நடிகர் விஜயும் தமிழிசையின் விமர்சன பார்வைக்கு தப்பவில்லை. அதற்கு வித்திட்டது மெர்சல் திரைப்படம். ஜிஎஸ்டி குறித்தும் டிஜிட்டல் இந்தியா குறித்தும் மெர்சல் படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை நீக்க வேண்டும் என்றார் தமிழிசை. சமீபத்தில் வெளிவந்திருக்கின்ற விஜய் அவர்களின் படத்தில் ஜிஎஸ்டியை பற்றி தவறான கருத்துக்களை மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான கருத்துக்கள் உடனே படத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மக்களை பொறுத்த மட்டில் தவறான கருத்துக்களை பிரபலங்கள் அவர்கள் மனதில் பதிய வைக்க கூடாது. அது குறித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், அதிகார பலத்தை காட்டி மிரட்டி நடிகர்களை வளைத்து போட பார்க்கிறது பாஜக என்றார். இதற்கு எதிர்வினையாற்றிய தமிழிசை, கட்ட பஞ்சாயத்து செய்து இடங்களை வளைத்து போடுவது திருமாவளவனின் பாணி என்றார். இதுவும் சர்ச்சையை கிளப்பியது. சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்து பாஜகவின் கருத்து அல்ல, அவருடைய சொந்த கருத்து என்று சொல்லி அதிர்வுகளை கிளப்பிய தமிழிசை திடீரென ஒரே நாள் அதே ஆயுதத்தை பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவுக்கு எதிராகவும் வீசினார். பெரியார் சிலை உடைப்பு குறித்து ஹெச் ராஜாவின் கருத்துக்கு எதிர்வினையாற்றிய தமிழிசை ஹெச் ராஜாவின் கருத்துக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார். இது தமிழக பாஜகவுக்கு உள்ளே சர்ச்சைகளை கிளப்பியது. ஊடகத்துறையில் இருக்கும் பெண்கள் குறித்து நடிகர் எஸ் வி சேகரின் கருத்தையும் தமிழிசை அங்கீகரிக்கவில்லை, கடுமையாகவே எதிர்க்கவே செய்தார். ஒருமுறை நடிகர் ரஜினிகாந்தும் தமிழிசையின் விமர்சன கணைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. காவிரி பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமித்தது குறித்து விமர்சித்திருந்தார் ரஜினிகாந்த். அதற்கு பதிலளித்த தமிழிசை, கன்னடர் ஒருவர் நடிக்கும் படத்தை பார்க்க மாட்டோம் என 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் முடிவெடுத்திருந்தால் நீங்கள் சூப்பர் ஸ்டாராகவே ஆகியிருக்க முடியாது என்றார் காட்டமாக. அதேபோல இராணுவமே வந்தாலும் அஞ்சமாட்டோம் என்று சொன்ன சத்யராஜ் வீட்டுக்கு ஐடி ரெய்டு வந்தால் தெரியும் என்றது விமர்சனத்தை கிளப்பியது. எல்லாவற்றுக்குமான உச்சம்தான் ஆராய்ச்சி மாணவி சோஃபியாவுடனான சர்ச்சை. தமிழிசையுடன் விமானத்தில் பயணம் செய்த சோஃபியா திடீரென பாசிச பாஜக ஒழிக என்று முழக்கமிட அதன் நீட்சியாக சோஃபியா தமிழிசை இடையே மோதல் வெடித்தது. அது சோஃபியாவின் கைதில் வந்து முடிந்தது. காக்கிகளை காவிகள் ஆளும் சூழல் வந்தே தீரும், காவி புரட்சி வெடிக்கும் என்று தமிழிசை முழங்கிய அடுத்த சில தினங்களில் தமிழிசையின் புகாரை ஏற்று சோஃபியா கைதானது பெரிய சர்ச்சையாக வெடித்தது. பெட்ரோல் விலை உயர்வு குறித்து கேள்வி கேட்ட ஆட்டோ டிரைவர் தாக்கப்பட்டது வரை தமிழிசையின் சர்ச்சைகள் நிற்காமல் நீடிக்கிறது. இப்படி சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் மத்தியில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். 1000 சர்ச்சைகள் இருந்தாலும் அத்தனை ஆண் தலைவர்களுக்கு மத்தியில் ஆணாதிக்க சிந்தனைகள் படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் துணிச்சலாக முடிவெடுத்து எதிர்நீச்சல் போட்டு வருகிறார் டாக்டர் தமிழிசை.